மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் இருப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை மையம் ஒன்றை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட மூன்று பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முழுமையான கல்வி, நடைமுறை மற்றும் வாழ்க்கை திறன் சார்ந்த கல்வியை அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் பள்ளியில் படித்து சிறந்து விளங்கும் மாணாக்கரின் பெயரை வகுப்பறைக்கு பெயரிடும் திட்டத்தையும் ஆணையர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர், கல்வி அலுவலர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதி பருவத் தேர்வுகளை ஆன்லைன் மூலம் நடத்தும் பொழுது அரியர் தேர்வுகளை ஏன் நடத்த முடியாது என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அரியர் தேர்வு ரத்து குறித்து பதில் மனு தாக்கல் செய்யாத பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரியர் தேர்வு விவகாரம் தொடர்பாக கூடுதல் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் கோரப்பட்டது. பின்னர் இதற்கு கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு விசாரணையை வரும் நவம்பர் 20 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பழவேற்காடு ஏரியில் நிரந்தர முகத்துவாரம் அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்க உள்ளதாக பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பழவேற்காடு மீனவர்களிடம் ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன் முன்னிலையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன், 27 கோடி ரூபாய் மதிப்பில் பழவேற்காடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஆந்திரம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 69 மீனவ கிராமங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு விரைந்து முடிக்கப்படும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 51வது ஆட்சித் தலைவராக எம் ஆனந்த் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் முந்தைய ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே பொறுப்புகளை ஒப்படைத்தார். ஆட்சித் தலைவராக பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளை தெரிந்து கொண்டு சக அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து தீர்வுகள் காண இருப்பதாக ஆட்சித் தலைவர் ஆனந்த் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் கூத்தன்குளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலங்கரை விளக்கத்தை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ரூபாய் 5.5 கோடி மதிப்பில் சுமார் 45 மீட்டர் உயரமுள்ள இந்த புதிய கலங்கரை விளக்கத்தால் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதரவையும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ஆன்லைன் வகுப்புகளுக்கான கற்பித்தல் மற்றும் திறன் குறித்த 1 மாத கால படிப்பை தொடங்கியுள்ளது. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tnou.ac.in என்ற இணையதளத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.